Hello friends, in the video, we will talk about the advent of Europeans, second part, Portuguese. In the first part, la, sources of modern India, that is Navina India, in the part, we will Portuguese. Okay? Advent of Europeans, that is European, first one, Portugal. Portuguese, la, Vasco da Gama, Francisco de Almeida, Alfonso de Albuquerque, Nino de Cunha, one by one. அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்கள் பத்தி ஒரு ஜெனரலா ஒரு ஐடியா நம்ம பார்த்துடலாம். இவங்க வந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. போர்ச்சுகீஸ் இளவரசர் ஹென்ரியை தான் மாலுமி ஹென்ரின்னு சொல்லுவாங்க. 1487 போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவில் சவுத் எண்டுக்கு வந்தாரு. இவரை ரெண்டாம் ஜான், மன்னர் இரண்டாம் ஜான் அவரை ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரு வாஸ்கோடகாமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து மொசாம்பிக் பகுதிக்கு அவர் தொடர்ந்து டிராவல் பண்ணார். அதுக்கப்புறம் இந்திய மாலுமி ஒருத்தரோட ஹெல்ப்னால, அதாவது கிபி 1498 கள்ளிக்கோட்டைக்கு வந்தார். அங்கே கள்ளிக்கோட்டையில் உள்ள மன்னர் சாமரின் அவரை ரொம்ப இன்வைட் பண்ணார். அதுக்கப்புறம் இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் என்பவர் வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் சில 100 வீரர்களுடன் 1500 கள்ளிக்கோட்டைக்கு வந்தடைந்தார். அதாவது ஃபர்ஸ்ட் வாஸ்கோடகாமா வந்தாரு, சாமரின் மன்னர் வந்து அவரை வரவிட்டாரு. அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா வந்த வழியில் போர்ச்சுகீசிய மாலுமி இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் என்பவரும் வந்தார். அவரு 13 கப்பலில் கொண்டு வந்தார். 100 வீரர்களோட 13 கப்பலில் இங்கே கள்ளிக்கோட்டைக்கு வராரு. அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா 1501 20 கப்பல்களுடன் ரெண்டாவது டைம் வராரு. அப்போ கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை கட்டுறாரு. அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டையில் கொச்சின் போன்ற பகுதிகளிலும் வர்த்தக மையத்தை நிறுவுகிறார். இவங்க இந்த மாதிரி வர்த்தக மையத்தை எங்கன்னு கட்டுறதுனால மன்னர் சாமரினுக்கு அவங்க மேலே கோபம் வருது. அப்போ அவங்க போர்ச்சுகீசியர்களோட சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது போர்ச்சுகீசியர்கள் வந்து மன்னர் சாமரினை தோக்கடிச்சிடுறாங்க. அதனால கொச்சின்ல போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆதிக்கத்தை காமிக்கிறாங்க. அது கிழக்கிந்திய கம்பெனியோட போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியோட ஃபர்ஸ்ட் தலைநகரமாக மாறிட்டு. அதுக்கப்புறம் 1524 மறுபடியும் வாஸ்கோடகாமா இந்தியா வர்றாரு. அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால 1524 கொச்சியில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் அல்ஃபோன்சா டி அல்புஹர்க்கு. இவர் வந்து இவரோட பீரியட் எப்போன்னு பார்த்தோன்னா 1509 1515. இப்போது நிஜமாவே போர்ச்சுகீசியர்களின் அதிகாரத்தை வந்து இந்தியாவில் நிலைநிறுத்தினவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த அல்ஃபோன்சா டி அல்புஹர்க்கு தான். இவர் பிஜப்பூர் சுல்தான்லேருந்து சுல்தான்கிட்டேருந்து நவம்பர் 1510 கோவாவை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசியர்களோட அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா போர்ச்சுகீசியர்கள் கூட இந்திய நாட்டில் உள்ள பெண்களுக்கு திருமணங்களை ஊக்குவித்தார். அதுக்கப்புறம் இந்த விஜயநகர பேரரசுடன் நட்புறவையும் விரிவுபடுத்தினார். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நினோடி குன்ஹா. இவர் வந்து அல்புகருக்கு பின்னாடி வந்து கவர்னராக இருந்தார். இவர் 1830 அவங்க தலைநகராக வச்சிருந்த தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். இவங்களோட தலைநகர் வந்து ஃபஸ்ட்டு கொச்சியில் தான் இருந்தது. அதான் அதுக்கப்புறமா இவர் கோவாவுக்கு மாற்றினார். 1734 வந்து குஜராத்தின் பகதூர்ஷாவிடமிருந்து பசீனை கைப்பற்றினார். 1537 டையுவை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் 1548 டாமனை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணதுக்கப்புறம் சால்செட்டை வந்து ரொம்ப ஆக்கிரமிச்சார். இப்படி இந்த போர்ச்சுகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் என்னென்ன ஏரியாலாம் கைப்பற்றினாங்கன்னா கோவா, டையூ, டாமன், சால்செட்டு, பசின், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகள் எல்லாம் கைப்பற்றுவதில் எல்லாத்துலேயும் வின் பண்ணிட்டாங்க. வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் சாந்தோம், இந்த ஏரியாவையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் வந்து புகையிலையை சாகுபடி செய்வதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இவங்களோட செல்வாக்குனால தான் இந்தியாவில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் வந்து பரவ ஆரம்பித்தது. எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தான் இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவம் பரவ ஆரம்பித்தது. 1556 பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் கோவாவில் ஒரு அச்சு இயந்திரம் அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 ஒரு இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு நூலை கோவாவில் வெளியிட்டார், அச்சிட்டு வெளியிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஏன்னா டச்சு வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் 1739ல வந்து போர்ச்சுகீசியர்கள் கோவா டைடாமன் பகுதியை மட்டும்தான் வச்சுருந்தாங்க, அதோட அவங்களோட சாம்ராஜ்யம் நின்றுட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் டச்சு பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.